அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் அனைவருக்கும் இடம் உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு நல்ல மார்க்கம் இது. இப்போ ஞானிகளை வணங்குவதால் தான் இப்படி ஒரு பெருந்தன்மை வரும். எல்லோரும் வரட்டும், எல்லோரும் சாப்பிடலாம். இதில் ஆண்கள் என்ன, பெண்கள் என்ன, எந்த ஜாதி என்ன வித்தியாசம் இல்லை. எல்லோரும் வரலாம், ஆசி பெறலாம், பசியாரலாம் என்று ஒரு பெரிய பெருந்தன்மை உள்ள இடம் அது. அதுதான் உயர்ந்த மார்க்கம், உயர்ந்த சங்கம், உண்மை சங்கம். அப்போ உண்மை சங்கத்தில் இப்படி தான் இருக்கும். மற்ற இடத்தில் அப்படி இல்லை என்றால் உண்மை என்று சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு என்ன காரணம்? உண்மையானவர்கள் ஞானிகள் இப்போ என்ன காரணம்? அவர் சாக மாட்டார். இப்போ ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாயுமான சாமிகள், பட்டத்தார், பத்திரகிரி, திருஞான சம்பந்த, திருநாக்கரசர், பதஞ்சலி, அருணகிரி போன்ற பெரிய மகான்கள் அவர் சாக மாட்டார்கள். அப்போ செத்தால் அங்கே உண்மை இல்லை என்ற அர்த்தம். மேலும் இந்த சங்கம் எத்தனை புகழ் வாய்ந்தவனாக இருந்தாலும் சரி அவனை ஏற்றுக்கொள்ளாது. அவன் மரணமேல பெருவாழ்வு பெற்றவனா என்று ஆராய்ந்து பிறகுதான் அவன் பால் அவரோட திருவடி பெற்றுவோம் அல்லது புகுந்து பேசுவோம். சில பேருக்கு தெரியாது. அப்போ அது உண்மையானவர்கள் அவர்களை பூஜை செய்தால்தான் இந்த அறிவு வரும். ஏன் அப்படி அவர்கள் மட்டும் உண்மையானவர்கள் மற்றவர் பொய்யார் என்றால், பொய் எது மெய் என்று அறியணும் இல்லவா? இந்த உடம்பே பொய், ஆனால் அது மெய். இந்த உடம்பு மெய்யன்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ மெய் என்று உடம்பு பொய், ஆனால் அது மெய் என்று பொருள் உண்டு. அப்போ மெய் உண்மை, உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொய்யை மெய்யை ஒரு பொய் சார்ந்திருக்கு, போர்த்தியிருக்கு, கலந்திருக்கு. அவர் என்ன செய்கிறார்கள்? பொய்யை நீக்கி மெய்யாக இருக்கிறார்கள். பொய் பொய் அழியும், மெய் அழியாது. இப்போ பொய்யான உடம்பை நீக்கியதால் அவர் என்றும் மரணமில்லா பெருவாள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் உண்மையானவர்கள் மெய்யானவர்கள். இந்த சங்கம் அந்த வாய்ப்பு அவர் பெறுவதற்கு உயர்ந்த பெருந்தன்மை இருக்க வேண்டும். பெருந்தன்மை இல்லை என்றால் அந்த வாய்ப்பு அவர் பெற முடியாது. அப்போ பெருந்தன்மையானவர்களை பூஜை செய்தால் நிச்சயமாக அந்த பெருந்தன்மை வரும். அப்போ அவர் உண்மையானவர்கள் பூஜை செய்கிறோம். இப்போ ஞானிகளை பூஜை செய்ய செய்ய என்ன ஏற்படும்னா, இப்போ பெண்கள் பூஜை செய்தால் என்ன நன்மை என்ன? இப்போ இது வந்து ஒற்றாடல், அதிகாரம் ஒற்றாடல். கடவுள் நம்மை கண்காணிக்கிறான். இந்த மனிதர்கள் உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அரசாங்கம் ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக மிக நுட்பமான அதிகாரிகளை கொண்டு கண்டுபிடிப்பார்கள். அது உளவு ஸ்தாபனம் பெறும். ஒற்று என்பது ஒற்றர்கள், ஒற்றாடல் என்பது உளவு ஸ்தாபனத்தை அல்லது ஒற்றர்களை வைத்து ஆளும் திறன் என்று பொருள். ஒற்றாடல் அப்போ உளவு ஸ்தாபனம், ஆங்கிலத்தை சிஏடின்னு சொல்வார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.